இதை தேர்தல் பரப்புரையில் சொல்லியிருந்தா நல்லா இருக்கும். தேர்தல் காலத்தில் என்ன சொன்னார்? உங்க பத்திரிகையில் ஊடகம் போட்டு போட்டு காட்டினீங்களா? திருப்பி திருப்பி போட்டு காட்டினீங்க. நீட் தேர்வுக்கு ரத்து செய்திருக்க ரகசியம் இருக்கிறார். இதுதான் ரகசியம். இவர் எங்களுக்கு பெருமை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாநாட்டில் காவல்துறை பாதுகாப்பே இல்லை. நடக்குதுல இளைஞர் மாநாடு எப்படி காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குன்னு பாருங்க. பத்திரிகை எல்லாம் இந்த செய்தி வெளியில போடுங்க. இத தேர்தல் பரப்புரையில் சொல்லியிருந்தா நல்லா இருக்கும். தேர்தல் காலத்தில் என்ன சொன்னாரு சொல்லுங்க பாக்கலாம். உங்க பத்திரிகையில் ஊடகம் போட்டு போட்டு காட்டினீங்களா? திருப்பி திருப்பி போட்டு காட்டினீங்க. ஸ்டாலின் சொல்றாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். தேர்தல் திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்குது. அதோட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பரப்புரையாற்றினார். அப்பொழுது என்ன சொன்னாரு? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவது உறுதி. ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். பிறகு என்ன சொன்னாரு? நீட் தேர்வுக்கு ரத்து செய்திருக்க எங்கிட்ட ரகசியம் இருக்கிறார். இதுதான் ரகசியம். வேற என்ன ரகசியம் இருக்கும்போது? ஏன் இவர் எங்களுக்கு பெருமை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீட் தேர்வு யார் கொண்டு வந்தது? பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் நல்லா தெரியும் உங்களுக்கு. அதை நீங்க சரியான முறையில் மக்கள் கொண்டு சேர்க்க மாட்டேங்கிற அதான் வருத்தமா இருக்கு. 2010 டிசம்பர் 21 மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நோட்டிபிகேஷன் அறிவிக்கிறாங்க. அப்பொழுது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி, அப்போ திமுக அந்த அமைச்சர்கள் அந்த வைக்கிறாங்க. நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த நாமக்கல் நாடாளுமன்ற திரு காந்தி செல்வர் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருக்கிறார். மத்தியில் சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத், அது இருவரும் தான் அமைச்சராக இருக்கிற அந்த காலகட்டத்தில் தான் இந்த நீட் தேர்வு அறிமுகம் செய்யப்பட்டது. கொண்டு வந்தது அவர்கள். அதை தடுத்து நிறுத்துவதற்கு தொடர்ந்து போராட்டம், சட்ட போராட்டம் நடத்தியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அதிமுக கட்சி. ஆக இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அப்போ ஒரு தவறான செய்தியை சொல்லி, பொய்யான செய்தி சொல்லி மக்களை ஏமாற்றி, பெற்றோர்களை ஏமாற்றி, இளைஞர்களை ஏமாற்றி, வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தவுடன் அப்படியே இன்றைக்கு அந்த பல்ட்டி அடிச்சு அப்படியே மாத்தி பேசுறாங்க. இதுதான் விடியா திமுக அரசு, இதுதான் திராவிட மாடல் ஆச்சு. அங்க போட்டியா பார்க்கல. எப்போதும் நாங்களுக்கு போட்டிங்கிறத பிரச்சனை கிடையாது. அவர் அவையுடைய கட்சி, இது எங்களுடைய கட்சி. அதை பொறாமையில் நடத்துறாங்க. நாங்கள் எங்களுடைய பார்வைக்கு தெரியுது. அது சேலத்தில் நடத்துறது பார்க்கும்போது இங்கே நான் போய் சேலம் இருக்கிறேன். என் மாவட்ட சேலம் அந்த ஊர், அந்த மாவட்ட சேவை ஊர்லேயும் நடத்துகிற மாதிரி பத்திரிகை செய்தி பார்த்தேன். ஆக நடத்திட்டோம். அவருடைய கட்சி பிரச்சனை அவர் நடத்திட்டு நாங்கள் வேண்டாங்களோ எங்களுக்கு என்ன இருக்குது. ஆனால் இந்த மாநாட்டில் காவல்துறை பாதுகாப்பே இல்லை. நாங்கள் பாதுகாப்பு வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நாங்கள் கோர்ட்டில் போட்டு நீதிமன்றமே அந்த மாநாட்டுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுக்கணும், மாநாட்டுக்கு வருகின்ற வாகனங்கள் எந்தவித போக்கு நெரிசலும் இல்லாமல் மாநாட்டுக்கு வரணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு எந்த ஏற்பாடும் காவல்துறை செய்யலை, இந்த அரசாங்கம் செய்யலை. அது மட்டும் இல்லை, எங்களுடைய மூத்த அமைச்சர், முன்னாள் அமைச்சர், எங்களுடைய தலைமைக் கழகத்தின் நிர்வாகி திரு ஜெயக்குமார் அவர்கள் வழக்கறிஞரோடு சென்று டிஜிபி அவர்களை சந்தித்து நீதிமன்ற தீர்ப்பையும் கொடுத்தோம். அதோட 28/2023 அன்று மிக பிரம்மாண்டமான மாநாடு நடத்துகிறோம். இதில் லட்சக்கணக்கான பேர் வந்து பங்கு பெறுவாங்க. அவர்களுக்கு பாதுகாப்பு வேணும். அதில் ஆயிரக்கணக்கான வாகனம் அந்த மாநாட்டு மதுரை நோக்கி வர இருக்கிறது. அந்த வாகனங்கள் எல்லாம் எங்கேயுமே போக்குவரத்து நெரிசல் இல்லாமல், தடை இல்லாமல் அந்த மாநாட்டுக்கு வருவதற்கு உண்டான பணிகளை செய்ய வேணும்னா நாங்கள் கோரிக்கை வச்சோம். எதுவுமே செய்யலை. பார்க்கலாம் இப்போ நடக்குதில்ல இளைஞர் மாநாடு எப்படி காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குன்னு பார்க்கலாம். அதிமுகவுக்கு 15 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க. அங்கே அப்போ எவ்வளவு காவல்துறை நியமிக்கப்பட்டாங்க. இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் மாநாடு நடத்துறாரு, அவருக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுப்பேன்னு பாருங்க. பத்திரிகையெல்லாம் இந்த செய்தியை வெளியில் போடுங்க. அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் உடல் நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.